இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெத்திலி மீன் வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நெத்திலி மீன் குழம்பு. குழம்புக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கோழியோட ஈரல், அப்புறம் கல்லீரல், கொஞ்சம் எலும்பு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இது தொக்கு மாதிரி பண்ணுறதுக்காக. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு எதையும் வறுக்காமல் அப்படியே தான் அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போடுதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் குறை குறைப்பாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் ஈரலுக்கும் குழம்புக்கும், மீன் குழம்புக்கும். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10, பச்சை மிளகாய் ஒரு 3, அவ்வளோதான். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பேஸ்ட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், எதையும் வதக்கலாம் தேவையில்லை. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்க சொல்ல இதையே வதக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மீன் குழம்புக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். சிக்கனுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், அப்படியே முழுசாக போடாமல் கீறி போடுங்க. முழுசாக போட்டால் வந்து வெடிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை. மீன் குழம்புக்கு வந்து மண் சட்டி சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கடுகு பொரிஞ்சிச்சு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப போட்டால் கசக்கும், லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வடகம், வடகம் பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு கரைச்சு வச்சோம் பாருங்க அந்த பேஸ்ட்ல வந்து ஒரு கரண்டி அளவு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது வதங்க சொல்லியே சூப்பரா ஒரு நல்ல வாசனை வருது. அந்த மிளகு இஞ்சி பூண்டு சோம்பு அதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வெயிட் பண்ணலாம். இதுக்கு ரெண்டுத்துக்குமே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மீன் குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் எப்பயுமே எண்ணெயிலே போட்டால் பச்சை வாசனை போயிடும், மஞ்சள் தூள் வாசனை ரொம்ப வராது. வெங்காயம் தக்காளி அப்படியே. இப்போ வந்து இது வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்யலாம், சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சிக்கனுக்கு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈரல் எலும்பு கல்லீரல் இதெல்லாம் போட்டு செய்ய சொல்ல சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை, உப்பு போட்டோம் பார்த்தீங்களா அதிலே நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரும். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மீன் குழம்புக்கு எல்லாமே வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்க சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். கல் உப்பு தேவையான அளவுக்கு. சரி, மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன். ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம், அதுவே கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
ஏன்னா வந்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம். இது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மண் சட்டியில் செய்ய சொல்ல மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளி புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்குங்க குழம்புக்கு. இப்போ வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும், மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் வந்து மீன் போட்டு இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்ருங்க. நான் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். பிரியாணி உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கிச்சன் வந்து செய்ய சொல்லி க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப டஸ்ட்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதுவே தண்ணி விடுது. இப்போ வந்து நம்ம இதுக்கு மசாலா போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு வதக்கிட்டோம், அதெல்லாம் மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், இதில் எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாம். அதை மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம். இதை வந்து அப்படியேவும் ட்ரையாக வறுத்து சாப்பிட்டுடலாம். மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு வறுத்தோன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசல்லாம் போய் மசாலா வாசல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து வைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தொக்கா வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கை அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம் பொடியை. சிக்கனுக்கு கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் நல்லா ஊற்றின தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. உங்களுக்கு வந்து மிளகு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுறேன். மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகு போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு வந்து
நல்லா கொதிச்சிச்சு பாருங்க சூப்பரா கொதிக்குது இன்னும் கொதிச்சி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் மீன் போட்டாதான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போவே போட்டோம்னா தண்ணி மாதிரி ஆயிடும் மீனும் கரஞ்சிடும் சூல் போட்டோன்னே சூப்பரா ஒரு வாசனை சிக்கன் வாசனை நல்லா வருது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணுறோம் குழம்பு நல்லா சுண்டிச்சு இப்போ வந்து நம்ம கேஸை சிம்மில் வச்சிடலாம் இப்போ வந்து மீன் வறுத்துக்கலாம் ஆயில் ஊற்றிட்டேன் மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி மசாலாலாம் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் மீன் பொரிக்க சொல்ல ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம் வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பில எண்ணெய் மேலே அடிக்கும் பார்த்து தூரமாக அந்த போட்டுக்கோங்க பூண்டு வந்து தோலோட ஒரு நாலு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்படி போட்டு வறுக்க சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டோடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் உடஞ்சிடும் மீன் பாருங்க ஒரு மீன் கூட உடையாம சூப்பராக தனித்தனியாக வந்திருக்கு தம்பி வந்துச்சு இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் தண்ணி எடுத்துட்டு போட்டுக்கலாம் மீன் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நடுவுலலாம் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது மீன் உடஞ்சிரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே மீன் வந்துடும் நெத்திலி மீன் தானே சீக்கிரம் வந்துடும் ஒரு மூடி போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நெத்திலி மீன் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் வந்து நம்ம அத்தை பேட்ச் போட்டுக்கலாம் பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது மீன்லாம் நம்ம கரைஞ்சிடும் மீன்லாம் சூப்பராக வெந்துச்சு இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து மண் சட்டி அதனால இதுலேயே கொஞ்சம் அனல் இருக்கும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதிக்கிட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் ரொம்ப பாராட்டுவாங்க திருப்பி இதே மாதிரியே செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஆர் சுகுணாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ